டெமோ சிச்சுக்குள்ளே போகலாம். அது வந்து ரெண்டு எஸ்கில் சர்வர் 2014 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு எஸ்கில் 2014, இன்னொன்று வந்துட்டு லாகின் எஸ்கியூஎல். ஸோ ரெண்டு எஸ்கில் சர்வர் 2014 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதேமாதிரி சிஸ்ல 56 வந்து எஸ்கிலோட சர்வர் நேம், எஸ்கில் 2014 அண்ட் லாகின் எஸ்கியூஎல் வந்து எஸ்கிலோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் எஸ்கியூஎலோட லிங்க்டு சர்வர் ஜஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கேன், எதுவுமே இல்லை. இப்போ டேட்டா பேஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேட்டாபேஸ் கொடுக்குறேன். என்ன டேட்டாபேஸ் கொடுக்கணும், டெஸ்ட் டிவி டேட்டாபேஸ்ன்னு தான் கொடுக்குறேன். அப்போ ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேட்டாபேஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிவி டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். கிரியேட் ஆகிடுச்சா? ஓகே, ஏன்னா ஒரு டே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டியில் லாகின், நியூ லாகின் க்ரியேட் பண்ணுறேன். ரெப்ப ஃபஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எந்த லாகினுமே இல்லை. இப்போ ரைட் பண்ணி நியூ லாகின் கொடுக்குறேன். லாகின் நேம் வந்து ஓகே நம்மளுடைய கன்வென்ஷன் தான். ஓகே, என்ன நேம் கொடுக்குறேன்னா லிங்க் லாகின்ற நேம் கொடுக்குறேன். சம் பாஸ்வேர்டு, இது வந்து என்ன ஆத்தன்டிகேஷனா எஸ்கில் சர்வர் ஆத்தன்டிகேஷன் கொடுக்குறேன். அதில் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இல்லை என்ஃபோர்ஸ் ப்ரைமரி பாலிசி அந்த மாதிரி அதை வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, அந்த அளவுக்கு தேவையில்லை, அது மட்டும் எடுத்துகிட்டு நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட் டபுள் கிளிக் பண்ணுறேன். அதில் யூசர் மேப்பிங் என்ன டேட்டாபேஸ் எடுக்கிறேன், டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ அதனால் டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து நம்ம பப்ளிக் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, செக்யூரிட்டியில் லாகினும் புதுசாக க்ரியேட் பண்ணியாச்சு. அதுன்னு ஒருட்டி நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துறேன். இப்போ வந்துட்டு லாகின் எஸ்கியூல ஒருட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இதில் சர்வர் ஆப்ஜெக்டில் லிங்க்டு சர்வர் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ லிங்க் சர்வர் வந்து எதுவுமே க்ரியேட் ஆகலை. ஓகே, ஸோ இந்த ஓகே இந்த வீடியோவில் நம்ம லிங்க் சர்வர் தான் இப்படி க்ரியேட் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அகைன்னு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ லிங்க் சர்வர் கொடுத்துருங்க. இதில் ஸோ இதான் வந்து CCR56 எஸ்கில் 2014 லிங்க். இதை வந்து காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் லிங்க் சர்வர் நேமை. டேட்டா சோர்ஸ் வந்துட்டு அதே சேம் தான், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கேட்லாகில் என்னென்னா டெஸ்ட் டிபி க்ரீ நேம் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, டைப் பண்ணிடுங்க. ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ண முடியல, ஜஸ்ட் டைப் பண்ணிடுங்க. பெஸ்ட்டு செக்யூரிட்டி அதில் சர்வர் ஆப்ஜெக்டில் எல்லாமே வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கும், இன்கேஸ் இல்லைன்னா ஒரு டே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ செக்யூரிட்டியில் பி மேட் யூஸிங் தி செக்யூரிட்டி கான்டெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லிங்க் வந்து லாகின் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணலையா, அதோடய லிங்க் லாகின் ப்ளஸ் அதோடைய பாஸ்வேர்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிசில 56 எஸ்கில் 2014 அதோடைய லிங்க் வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்கும், சர்வர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சா. இப்போ டெஸ்ட் டிபி பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், டேட்டா எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் மட்டும்தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம், டேபிள் எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஓகே, இப்போது டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ் ரைட்லி பண்ணி ப்ராப்பர்டிஸ் போயிடலாம். அதில் பர்மிஷன் என்னென்ன பர்மிஷன் கொடுக்குறேன், கிராண்ட் நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னா எல்லா பர்மிஷன் நான் வந்து கிராண்ட் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்சர்ட், அப்டேட், டெலீட் அது மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நான் வந்து எல்லாமே வந்து கிராண்ட் கொடுக்குறேன் ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொடக்ஷன் சர்வரில் ட்ரை பண்ணாதீங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ண வீடியோ தான் அது. ஓகே, சம் இல்லை நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா அவங்க போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட் எல்லாமே கிராண்ட் ஆப்ஷன் மட்டும் நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஓகே, டெலிவரி எக்ஸிக்யூட், இன்சர்ட், ரெஃபரன்ஸ், செலக்ட், ஷோ பிளான், சப்ஸ்கிரைப் குறி, நோட்டிஃபிகேஷன். ஓகே, சார் எல்லாமே கொடுத்துட்டு போ. ஓகே, நான் கொடுத்துட்றேன். ஓகே, மறுபடியும் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் டேட்டாபேஸை, தட் இஸ் அந்த எஸ்கில் சர்வர் 2014 இன்ஸ்டன்ஸ். அதேமாதிரி லாகின் எஸ்கில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் லிங்க் சர்வரில் கேட்டலாக் க்ரியேட் பண்ணுறேன். அதேமாதிரி டேட்டாபேஸ் சிஸ்டம் கேட்டலாக் இருக்கும், அதேமாதிரி டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ் அதோடைய டேபிளில் கிளிக் பண்ணுறேன். டேபிள் எதுவுமே இல்லை. இப்போது டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ் டேபிளில் இங்கே எதுவுமே இல்லை இல்லையா. இப்போது வந்து ஒரு டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே,
So in a table na customer underscore 0 under table on the now the purpose create panta plus I'll know 20 data on the now the insert panta record on the okay so I'll give you test db database select panikonga I'll use test db kudunga kudutu go kudutunga kudutina automatically test db database kula ola rodi rum okay so in the trainer eduthalla and the previous class la demo adu exit button press பண்ணிரலாம் இப்போ database already create பண்ணாச்சு get பண்ணதுல table customers ko 0 table வந்து கொடுக்கறேன் so insert பண்ணியாச்சு so பாத்தீங்கன்னா db.customers ko 0 table வந்து create ஆயிச்சு okay இப்போ நான் வந்து exit பண்றேன் இதல பாத்தீங்கன்னா 20 records வந்து நம்ம show ஆகி காமிக்கும் so இதல வந்து பாத்தீங்கன்னா 20 records இருக்கும் இருக்கா இப்போ நம்ம link serverல பாத்துறோம் இருக்கா இல்லையான்னு Close the link. Now, refresh the links. Now, CCLF 56 SQL 2014 SQL instance name. Now, the table is created. Okay, now I the select button. Click the new query window. New query window. Click the அப்படி இல்லை நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த கஸ்டமர்ஸ்க்கு 01 அந்த கொரி கூட கொடுக்கலாம் டேரெக்டாக ஓகே முன்னாடி இது வந்து என்ன மாஸ்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஏன்னா அதில் தானே வந்து லிங்க்ஸ் இருக்குது அதனால் மாஸ்ட்லேயே வச்சுட்டு நீங்கள் அந்த கொரி மட்டும் ரன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 20 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும் இருக்கா சூப்பர் இப்போ இன்கேஸ் இப்போ நான் இதை வந்துட்டு ரைட்லி பண்ணிவிட்டு டேபிள் வந்து டெலிட் பண்ணுறேன் இதில்னா எஸ்கில் சர்வர் 2014 எஸ்கில் 2014 அந்த எஸ்கில் டூஸ் ஃபோர் இன்ஸ்டன்ஸில் நான் வந்துட்டு இந்த டேபிள்னு டெலிட் பண்ணுறேன் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ டெஸ்ட் டிபி டேட்டா பேஸ் ஒருவாட்டி கிளிக் பண்ணுறேன் டேபிள் உள்ளே இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிள் வந்து டெலிட் ஆகிடுச்சு இப்போ நான் லிங்க் சர்வரில் ஒருவாட்டி நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 டேபிள் அண்ட் டேட்டா வந்து டெலிட் ஆகிருக்கும் ஓகே ஒருவாட்டி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சம் எரர் வந்து காமிக்கும் ஸோ டேபிள் அண்ட் டேட்டா வந்து சிசில 56 எஸ்கில் 2014 சர்வரில் டேபிள் அண்ட் டேட்டா வந்து டெலிட் ஆகி சொல்லி நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும் காமிக்கதா ஓகே இவ்வளோதான் சிம்பிள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்